ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மனசு அமைதியாக வச்சுக்கோங்க, நல்லதே நினச்சி பாருங்கள், நல்லதே திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எது பண்ணாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம் எழுதும் போதே நம்ம ஃபெயில் ஆடுவோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆவீங்க, சரிங்களா? அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. அதே ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பவே நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகும், அதுக்கான உழைப்பை போட்டிருக்கோம், அதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்காம வேறு யார் கிடைக்க போதும், நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், சரிங்களா? நல்லதே நினைங்க. நீங்கள் நினைக்கிறது தாங்க உங்களுக்கு நடக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை தான் இந்த உலகத்தில் ஃபுல்லாக எல்லா தத்துவங்களும் இங்கே எடுத்து போனாலும் சரி, அவங்க கடைசி சொல்கிற விஷயம் பாசிட்டிவ்ஸ். அது சாதாரண விஷயம் தான், சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றுமே இல்லை. ஒரு யானையை வந்து இந்த கட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறமா அது அதுலேயே அடங்கியிருக்கும், அதோடைய எனர்ஜி தெரிஞ்சும், சரிங்களா? அதேமாரி தான் உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அப்படியே ரியலைஸ் பண்ணணும், இந்த சர்க்கிள் விட்டு வெளாட மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பேர் 1000 விதத்தில் குடைச்சல் கொடுக்கலாம், அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆகணும் முதல்ல எழுதி வைங்க. அதாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் பார்க்குறப்ப நான் இதாக போகிறேன், எனக்கு இது வேணும். அதாவது நீங்கள் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்சரூபா இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா இருக்கட்டும், இல்லை 10 லட்சமாக இருக்குன்னு ஆசைப்பட்றா இருக்கட்டும், இல்லை 1 கோடி ரூபா இருக்குன்னு ஆசைப்பட்றதா இருக்கட்டும், இல்லை இந்தமாரி போஸ்டிங், அதாவது நான் டெப்டி கலெக்டராக போகிறேன் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை கலெக்டராக போகிறேன், இல்லை ஆல் இந்தியா ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன், இல்லை ஸ்டேட் லெவலில் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ரேங்க் ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிங்க. இல்லை நான் குரூப் 4 போஸ்டிங் மட்டும் வாங்க போகிறேன், இல்லை நான் குரூப் 2 போஸ்டிங் மட்டும் வாங்க போகிறேன், இல்லை குரூப் 2 போஸ்டிங் வாங்க போகிறேன், இல்லை நான் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் ஆக போகிறேன், இல்லை நான் டிஎஸ்பி ஆக போகிறேன். அதுமாரி உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை தயவு செஞ்சு கொட்ட எழுத்துல பெருசாக எழுதி வைங்க, அதை எழுதி ஒட்டி வைங்க. ஒட்டிட்டு தினமும் அதை பாருங்கள், சரிங்களா? அது பார்க்குறதால என்ன வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பார்க்குறப்ப உங்கள் சோம்பேறித்தனம் உடஞ்சி போகும். அட்லீஸ்ட் நீங்கள் 10 நாள் அதை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதுவுமே இல்லை, சோம்பேறியாகவே இருக்கிறீங்க, லேசினஸோட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும், என்னடா நம்ம அதை எழுதி வச்சுருக்கோமே, நம்ம அது அந்த ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணுறப்ப நீங்களே கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறுவீங்க, உங்களை அறியாமலே நீங்கள் அதை படிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களே அந்த ட்ராக்ல வரீங்க. அந்த ட்ராக்ல வந்தாலே இப்போது கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் ஆகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ தெரியுமா, அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன விஷயம், சின்ன விஷயந்தான். என்ன தெரியுமா, இப்போ நான் இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன், இன்னொரு 29 நாள் இருக்குது. இந்த 29 நாள் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, இந்த 29 நாள் படித்து பாஸ் ஆக முடியாதுங்க, ஐயோ ஃபெயில் ஆடுவாங்க, என்னெல்லாம் படிக்கவே முடியாது, எவ்வளோ படித்தாலும் மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ரகம், சரிங்களா? இன்னொரு ரகம் இருக்குது, இந்த 29 நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், நான் 4 மணி நேரம் தான் தூங்குவேன், 20 மணி நேரம் இருக்குது, இந்த 20 மணி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு மற்ற எல்லா வேலைக்கு 2 மணி நேரம் ஒதுக்குறேன், 18 மணி நேரம் இருக்குது, மற்றவங்கெல்லாம் 6 மணி நேரம் ரெகுலராக படிச்சிருந்தா கூட எனக்கு வந்து 3 மடங்கு ஒரு நாள் நான் யூஸ் பண்ண போகிறேன். மற்றவங்க யூஸ் பண்ண 1 மடங்கை அது 3 மடங்காக பயன்படுத்துகிறப்ப எனக்கு 1 மாதன்றது எனக்கு 3 மாதத்துக்கு ஈக்குவல். இந்த 29 நாள் நான் 3 மாதம் ஈக்குவலானால ஒர்த்தாக யூஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக அதுக்கான உழைப்பை நான் போடுவேன், அதுக்கப்புறம் மார்க் வர்றது வராது, அந்த கொஸ்டின் அவர் கேட்கறது கேட்காது, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த உழைப்பை போட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தான். அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி அடையிறது உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்கள் தான், சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அதுதான் பிரச்சனை. அது எடுத்து வைக்கிறவன் ஜெயிச்சிட்றான், அது எடுத்து வைக்கிறது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, அவன் தோத்துட்டே இருப்பான், கடைசியில் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். முதல்ல கால் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் அது நம்மளை அடித்து எழுத்துட்டு போகும், எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும் அதில் நீங்கள் விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கலாம், சரிங்களா? தோக்குறதுக்கு மட்டும் கவலையப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. தோக்குறதுக்கு பயக்கிறான் சார், அதான் சொல்லுங்களா, தோக்குறதுக்கு பயப்படுறவன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான், சரிங்களா? தோக்கிறதுக்கு பயப்படாதீங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு நான் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வாயால் தான் சொல்லுவேன், PDF கொடுக்க மாட்டேன், அதாவது கொஷின்ஸ் காட்ட மாட்டேன், நான் வாயால் கொஷின்ஸ் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஃபார்மெட் அவ்வளோ தான், மன்னிச்சிருங்க. சில டெஸ்ட் சீரீஸ் டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது, ஃபுல் செட்டாகவே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் குரூப் 4 ஸ்பெஷலாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா? அது உங்களுக்காக தான் பண்ணுறேன், உங்களுக்காக மட்டுமே பண்ணுறேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மதியம், அது August 1 மதியம் உங்களுக்கு வந்து பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷனில் கொஷின்ஸ் இருக்குது, 100 கொஷின்ஸ் கேட்கலான் இருக்கேன், ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா? இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, ஓகேவா? சோம்பேறித்தனம் இருக்கலாம், அதை மட்டுமே வாழ்க்கையை மாற்றிடாதீங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே டேலண்டட் பீப்புள்ஸ்ன்ட்டு நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்களே நம்மலாம் வேறு யாருங்க நம்புவா?
நீங்கள் நம்புங்க, உங்கள் உடலுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்கள் புத்திக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. உங்கள் இதயமும் உங்கள் மூளையும் உங்களை திரும்ப நிறைய மதிக்கும். அது செஞ்சு பாருங்கள், உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிங்க, உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.